ஹே காய்ஸ், யமஹாவோட MT15 வெர்ஷன் 3 அஃபீஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 155cc சிங்கிள் சிலிண்டர் MT15 வெர்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் இப்போ நீங்கள் பார்க்குற இவ்வளோ கலர் ஆப்ஷனில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் நம்ம சொன்ன மாதிரியான மோனோ ஃபோக்கஸ் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு MT15 பிடிக்குமா இல்லாட்டி NS200 பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யமஹாவோட MT15 வெர்ஷன் 3 மாடல் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியான தாய்லாண்ட் அண்ட் இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து அந்த கண்ட்ரியில் லான்ச் ஆனதுக்கப்புறமா தான் இந்தியாலேயும் வந்து லான்ச் பண்ணுவாங்க. நம்ம வெர்ஷன் 1 வெர்ஷன் 2லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக தாய்லாண்ட் அண்ட் இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ண MT15 வெர்ஷன் 3 என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரான வீடியோவில் MT15 வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்த மாதிரியான மோனோ ஃபோக்கஸ் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோனோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்லேயே ரொம்பவே வந்து ஒரு அப்டேட்டான ஒரு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் வந்து நமக்கு அது அந்த லைட் கொடுக்கக்கூடிய பிரைட்னஸாக இருக்கட்டும் இல்லாட்டி விசிபிலிட்டி த்ரோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் யமஹா சொல்லியிருக்காங்க. ஸோ மோனோ ஃபோக்கஸ் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் மேட் ப்ளூ அப்படிங்கிற ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சியான் ஸ்ட்ரோ மாதிரியான கலர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரேசிங் ப்ளூ அப்படிங்கிறது நம்ம யமஹாவில் இல்லாமல் இருக்காது, அந்த கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருந்த இடத்துல மேபி இந்த மாடல் பர்டிகுலர் மாடலில் நமக்கு பிளாக் கலரில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்தியாவில் கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க தாய்லாண்ட் அண்ட் இந்தோனேஷியாவில். ஸோ கண்டிப்பாக இந்தியாவிலையும் நம்ம ரெகுலரான வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த MT15 வெர்ஷன் 3 நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அஃபீஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த MT15 வெர்ஷன் 3 நேவிகேஷன் இருக்க போகுது. ஸோ GPS இருக்கும்போது டெஃபினட்டாக நமக்கு ஒரு நல்ல யூஸ், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டரில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் இந்த மாடல் வந்து மேபி வெர்ஷன் 3 டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. டிசைன் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ ஃபோக்கஸ் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நமக்கு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அவைலபிளாக இருக்குது, கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட இன்ஜின் அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கும் போது சிசி எதுவும் இன்க்ரீஸ் பண்ண கிடையாது, ஆனால் ட்வீக் பண்ணியிருக்கோம். அதனால் இனிஷியல் பிக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் முன்னாடி இருந்த வெர்ஷன் 2 இருக்கிறத விட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இது 150 மேலே போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இது 150cc. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 145 மேலே தாராளமாக MT15 வந்து போக முடியும். நல்ல ஒரு அக்ரெசிவான ரைடிங் எக்னாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் பெரிய பெரிய மைனஸாக எல்லோரும் சொல்கிறது சீட் தான். அதுவும் பில்லியன் சீட் ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருக்குது. ஸோ பில்லியனை உட்கார வைக்க முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒரு சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங்கும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் MT03 எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய பைக்காக இருக்கும், சீட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பைக்கை என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,500 7,800 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத யமஹாவே அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இல்லை அப்கமிங் மந்த்ஸில் இந்த MT15 வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸும் இருக்குது. நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.